ஐபிஎல் ஆட்டங்களை பொறுத்தவரை நேற்று தினம் 50வது போட்டி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் மோதிய போட்டி தான் நேற்று தினம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த இரண்டு அணியினருக்கும் மிக முக்கியமான ஒரு போட்டியாகத்தான் இருக்கிறது. இந்த பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த, பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த எப்படியாவது வெற்றியிட்ட வேண்டும் என்ற முனைப்போடு கட்டாயத்தோடு இந்த இரண்டு அணியினரும் களமிறங்கினார்கள். குறிப்பாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு பிறகு இந்த போட்டியிலே தோற்று போயிருக்கிறார்கள். இவர்களுடைய தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் நேற்றைய போட்டியில் ஆப்பு வைத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இதே வழியில் இவர்களோடு சேர்ந்து இன்னும் இரண்டு அணிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த. நேற்றைய நாள் போட்டியை பொறுத்தவரை நானே சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தார்கள். அவர்களுடைய முடிவு சரியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆகவே ஆரம்பத்தில் துடுப்பட ஆடிய கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 185 ஓட்டங்களை பெற்றார்கள். இதை இலகுவாக துரத்தி அடித்திருக்கிறார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே கிங்ஸ் லெவன் பஞ்சாபின் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அணித்தலைவர் லோகேஷ் ராகுல் நேற்றைய தினம் 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். எல்லோராலும் கவனிக்கப்பட்ட வீரர் நேற்றைய தினம் ChirsGayle 63 பந்துகளில் 6 ஓட்டங்கள் இடங்களாக 99 ஓட்டங்களை வெளுத்து வாங்கியிருந்தார். ஒரே ஒரு ஓட்டத்தினால் தன்னுடைய சதத்தினை தவற விட்டிருந்தார் என்றால் சொல்ல வேண்டும். அவர் 8 6 ஓட்டங்களை பெற்ற வேளையிலே 2020 வரலாற்றில் 1000 6 ஓட்டங்களை வெளுத்த வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். இவருக்கு அடுத்தபடியாக யார் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் கெரோன் பொலாட் இருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளின் கெரோன் பொலாட் இருக்கிறார். மொத்தமாக 696 ஓட்டங்களோடு அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். இதே வேளையிலே நிக்கோலஸ் புரா நேற்றைய போட்டியில் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, பந்து வீச்சில் ஜொஃப்ரா ஆச்சர் 4 ஓவர்கள் பந்து வீசி 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். ChirsGayle விக்கெட்டை அவர் தான் வீழ்த்தியிருந்தார். இதே வேளையிலே பென் ஸ்டாக்ஸ் 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பந்து வீச்சிலும் கலக்கியிருந்தார், துடுப்பாட்டத்திலும் அவர் அசத்தியிருந்தார். வெற்றி இலக்காக 186 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த ரபின் உத்தப்பா 23 பந்துகளில் 30 ஓட்டங்கள், இதே வேளையிலே பென் ஸ்டாக்ஸ் நேற்றைய போட்டியில் 26 பந்துகளில் 6 ஓட்டங்களை பறக்கவிட்டு 50 ஓட்டங்களை வெளுத்து வாங்கியிருந்தார். இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு பங்காக அவர் திகழ்ந்திருந்தார். இதே வேளையிலே இவருக்கு அடுத்தபடியாக வந்திருந்த சஞ்சு சம்சரும் தன்னுடைய பங்குக்கு 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதே வேளையிலே இறுதியாக ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் ஜோஸ் பட்லர் ஆகியோர் போட்டியை முடித்திருந்தார்கள். ஸ்டீவ் ஸ்மித் அணித்தலைவர் 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டம் இழக்காமல். ஜோஸ் பட்லர் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 17.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 186 ஓட்டங்களை பெற்று இந்த வெற்றியை தேடியிருக்கிறார்கள். பந்து வீச்சு பக்கம் பார்த்தால் முருகன் அஸ்வின், அதே மாதிரி கிறிஸ் ஜோர்தான் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள். போட்டியின் நாயகனாக பென் ஸ்டாக்ஸ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதே வேளையிலே அந்த நாங்கள் சொன்னோம் தான், இந்த பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அணிகள், அதாவது எந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்ற கேள்வி இப்போது வரைக்கும் எல்லோர் மத்தியிலும் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது மும்பை இந்தியன்ஸ் மாத்திரமே இப்போது தகுதி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் அடுத்தபடியாக வந்திருந்த ஆரம்பங்களில் கலக்கி வந்திருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போது தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அணியை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் நேற்றைய வெற்றியோடு 13 போட்டிகளில் 6 வெற்றிகளில் தோல்வி, 12 போட்டிகளோடு 5ஆம் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 13 போட்டிகளில் 6 வெற்றிகளில் தோல்வி, 12 போட்டிகளோடு 4ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 13 போட்டிகளில் 6 வெற்றி, 12 போட்டிகளோடு 6ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இதே வழியிலே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 12 போட்டிகளில் 5 வெற்றி, 10 போட்டிகளோடு 7ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் 13 போட்டிகளில் 6 வெற்றி, 12 போட்டிகளோடு அவர்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி. இன்றைய நாள் ஆட்டங்களை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் மோத காத்திருக்கிறார்கள். இந்த போட்டி மாலை 3:30 இடம்பெற காத்திருக்கிறது. துபாயிலே இதே வேளையிலே அடுத்த போட்டி இலங்கை நேரப்படி 7:30 ஆரம்பமாக காத்திருக்கிற போட்டிகள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் மோத காத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு விறுவிறுப்பான போட்டி. பார்க்கலாம் இந்த இரண்டு ஆட்டங்களிலும் இந்த அணியினருக்கு வெற்றி கிட்ட போகுது என்று சொல்லி.